குரங்குகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குரங்குகள் மோசமானவை குரங்குகள் தந்திரமானவை குரங்குகள் பொருட்களை நம்மிடமிருந்து பறித்துவிடும் என்றெல்லாம் குரங்குகள் மீது எதிர்மறையான கருத்துகள் உள்ளன எத்தனை எதிர்மறையான கருத்துகள் இருந்தாலும் கூட மனிதனைப் போலவே குரங்கு ஒரு பாலூட்டி விலங்கு சிறிய குரங்குகள் முதல் பெரிய குரங்குகள் வரை குரங்குகளில் பல வகைகள் உள்ளன பழங்கள் இலைகள் தானியங்கள் கொட்டைகள் பூக்கள் பூச்சிகள் சிலந்திகள் முட்டைகள் மற்றும் பிற சிறு உயிரினங்களை குரங்குகள் உண்கின்றன குரங்குகளுக்கு இரண்டு மூளைகள் கூட உள்ளனவாம் ஒன்று உடலையும் மற்றொன்று வாலையும் செயல்பட வைக்கிறதாம் வாங்க இந்த குரங்கு நமக்கு கற்றுத்தரும் வாழ்வியல் கல்வி என்னவென்று பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குரங்குகளை நாம் சுற்றுலா தலங்களிலும் வனப்பகுதிகளிலும் பார்த்திருக்கிறோம் குரங்குகள் மீதான நமது பார்வை என்பது வேடிக்கை நிறைந்ததாகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் நம்மிடம் ஏதாவது உணவுப் பொருட்கள் இருப்பதை குரங்குகள் கண்டன என்றால் அவ்வளவுதான் நம்மிடம் இருக்கும் இரண்டு கண்களும் முன்னூற்று அறுபது டிகிரி சுற்றளவிலும் சுழன்று சுழன்று பார்க்கும் குரங்குகள் இங்கிருந்து வந்துவிடுமோ அல்லது குரங்குகள் அங்கிருந்து வந்துவிடுமோ என்று இத்தகைய எண்ணங்களை நமக்கு கொடுக்கும் இந்த குரங்குகளின் உறவு முறையை நாம் சிந்தித்திருப்போமா குரங்கிலிருந்து மனிதன் என்னும் பரிணாம வளர்ச்சியை முன்மொழிந்த இடார்வின் என்பவர் குரங்குகள் மனிதனைப் போலவே சிந்திக்கும் மாற்றல் கொண்டவை என்கிறார் குரங்குகளுக்குள்ளே குடும்பங்கள் உள்ளதாகவும் அவை ஒவ்வொன்றும் தங்களுடைய குடும்பங்களை பேணி காக்கின்றன என்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் மனிதனிடமிருந்து பொருட்களை திருடும் குணம் இருக்கிற இந்த குரங்கு உறவை எவ்வாறு கையாளுகிறது என்பதைப் பற்றி ஆய்வு செய்கின்ற போது மெய்சில்து போனாராம் அவர் மெய் சிலிர்த்து போன காரணம் என்னவென்றால் குரங்குகளிடம் காணப்பட்ட உறவு பிணைப்புதான் தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் எவ்வாறு உறவின் அடிப்படையில் கையாள்வது என்ற குரங்கின் சிந்தனை மிக பெரிது இதே சிந்தனை மனிதர்களிடம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது பல்வேறு காரணங்களால் பல குடும்பங்களிடையே உறவு என்கின்ற நிலையில் விரிசல்தான் காணப்படுகிறது குரங்குகள் பணமோ பொருளோ சம்பாதித்து உறவுகளை இழப்பதில்லை இறக்கும்போது செல்வங்கள் அனைத்தும் நம்மிடம் வருவதில்லை என்ற பகுத்தறிவு கூட இல்லாத குரங்குகள் உறவை நன்றாக உருவாக்குகின்றன ஆனால் எல்லாம் தெரிந்த ஆரறிவு படைத்த மனிதனுக்கு எல்லாம் தெரிந்தும் உறவை பலப்படுத்த அவனால் முடிவதில்லை ஆகவே அன்பு நண்பர்களே தோழிகளே குரங்குகளிடமிருந்து உறவை எவ்வாறு பலப்படுத்துவது என்று நாம் கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் பணம் நாடுகள் செல்வங்கள் பொருட்கள் சம்பாதித்தாலும் கூட அவற்றை யாரும் தன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது ஏனென்றால் அவை சவக்குழி வரை மட்டும்தான் ஆகவே மனிதர்களே வீணாக சொத்துகள் செல்வங்கள் பொன் பட்டம் பதவி பணம் போன்றவற்றின் பின்னால் செல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக உறவின் கரங்களாகவும் பாலங்களாகவும் இருப்போம்